ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலாக்குட்டிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்கர்ட் வந்து இப்போ இந்த வீடியோவில் தைக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து எப்படின்னா 7 பார்ட் 8 பார்ட் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னா இடுப்பு ஸ்டில் வந்து 52 இன்ச்சு வந்து அவங்க அளவு பாவடையில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நார்மலாக பாவடைக்கு வந்து 2.5 மீட்ரு இல்லை 2 மீட்ரு அளவு போதும். இவங்க வந்து கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டு. இப்போ இந்த பாவடையோட அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள். அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 இன்ச்சு வருது. இந்த 26 இன்ச்சுலேருந்து தான் மறுபடியும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா டபுளாகும் போது 54 இன்ச்சு வரும். இப்போ இந்த இன்ஸ்கர்ட் வந்து தைக்கலாம். இவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து எப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி கரையும் கரையும் மடித்து போட்டு தான் நார்மலாக நம்ம இன்ஸ்கர்ட் வந்து அளவு எடுப்போம். அந்த மாதிரி அளவு எடுக்கிற வீடியோ வந்து நான் போடுறேன். 6 பார்ட்டு 7 பார்ட்டு இந்த வீடியோலாம் போடுறேன். இப்போ வந்து இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இருக்க டோட்டல் ஹைட் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் பாதியாக நான் மடித்து போட்டிருக்கேன். பாதியாக மடித்து அதை நாலாக மடித்து போட்டிருக்கேன். நாலாக மடிச்சுட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக வருது. அப்படி இருந்துமே அவங்க மேலே உள்ள அந்த கயிறு பகுதியும் கீழேயும் பிரில்லு வச்சா தான் அவங்களோட ஹைட்டு வந்து கரெக்டாக வருது. இப்போது வந்து ஒவ்வொன்றையும் நான் இன்ஸ்கர்ட்டில் இருந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது மேலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மடிப்பாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து டபுளாக வருமா 2 பீஸ் வரும். ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன அளவு எடுக்கிறோன்னா, மேலே வந்து அது என்ன அளவு எடுக்கிறோமோ 12.5 இன்ச்சு, அதில் பாதி நான் வச்சுருக்கேன். 12.5 இன்ச்சில் பாதி 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது தையலுக்கும் கணக்கு பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்களே அதையும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து கீழே அந்த இன்ஸ்கர்ட்லேருந்து அளவுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு நான் வச்சுருக்கேன். கீழே வந்து என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா 18 இன்ச்சு, பாதி 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து என்னென்னா சென்டரில் வரும். இந்த பீஸ் வந்து சென்டரில் ஒரு பீஸ் பெரிய பீஸ் வரும் இல்லைங்க, அந்த பீஸ். இப்போ வந்து சைடில் இந்த ஓப்பன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு எடுத்துக்கலாம். அந்த அளவு மேலே உள்ள அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து அந்த இதை வந்து ஆப்போசிட்டாக மாற்றி அளவு எடுக்கணும். அந்த 7 இன்ச்சு இங்கேயும் இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றி கிராஸாக உங்களுக்கு அளவுகள் வரும். அந்த டேப் வச்சு அளவு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே 7 இன்ச்சு, இங்கே வந்து 12 இன்ச்சு, சரிங்களா? நான் வந்து இன்ஸ்கர்ட்டில் உள்ள அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அளவு எடுத்திருந்தால் அந்த அளவு எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நம்ம 7 பார்ட் 8 பார்ட் வீடியோவில் அந்த அளவுகள் வந்து எல்லோரும் எப்படி தைக்கிறதுங்கிறத அளவு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து. அது வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கலையே, அது வந்து கரப்பகுதி அளவு. இப்போ வந்து என்ன தான் எத்தனை பார்ட் அப்படின்னு அளவு பார்த்திங்கனாலும் அந்த பாருங்கள் ஹைட் வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக அந்த பிரில்லுக்கும் இதுக்கும் வருது. அவங்க 3 மீட்ரு எடுத்திருக்காங்க. அந்த பிரில்லு மேலே உள்ள அந்த கயிறு வைக்கிற இடம் எல்லாமே கணக்கு பண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு. இன்னும் 3 மீட்ருங்கிற போது சில நேரம் 10மா இல்லைன்னா அதிகமாக இருக்குமா அப்படிலாம் டவுட்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து தான் நேர் பீஸு. இது வந்து நீங்கள் வந்து மாற்றிடக்கூடாது. இது எப்படி தைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து சென்ட்ரல் உள்ள பாட்டு பாருங்கள். சென்ட்ரல் உள்ள பாட்டு வந்து 2வது நம்பர் 5வது நம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் உள்ள பாட்டு வந்து 2வது நம்பர் 5வது நம்பர். இப்போ இந்த கீழே உள்ள பாட்டை அப்படி மாற்றி எடுத்துட்டேன். மாற்றி எடுத்து 1, 3, 4, 6 சென்ட்ரலில் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ வந்து பிரில்லுக்காக வெட்டிக்கலாம். பிரில்லுக்கு வந்து எத்தனை இன்ச்சு கணக்கு பண்ணுறேன்னா 3 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே அடியில் மடித்து தைக்கணும், அப்புறமா தையலுக்கு போகும். அப்படிங்கும்போது ஒரு 2.5 இன்ச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். 3, 3.5 நாளும் கூட வச்சுக்கலாம். இவங்க வந்து நல்லா ஹைட்டு நல்லா வெயிட்டு, அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பெரிய உடம்பாக இருக்கும்போது நமக்கு தைக்க வாங்க கடையில் கிடைக்காது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. இது கண்டிப்பாக நீங்களே அழகாக கட் பண்ணி நீங்களே அழகாக தைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மேலே கயிறுக்குள்ள பாட்டு, மேலே கயிறுக்குள்ள பாட்டு. இது வந்து டபுளாக தான் இருக்குது.
அதனால் அது வந்து மேலே உள்ளது கரெக்டாக எக்ஸ்ட்ராவே இருக்கும். நம்ம தைக்கும் போது மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே பாதியை ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்படி இது கீழே அடியில் பிரலுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம நாடாவுக்கும் இதிலே கட் பண்ணிக்கலாம். சேம் துணியில் கட் பண்ணமோ நாடாவும் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். பிரலுக்கு வந்து இதேமாரி இன்னொரு செட்டும் கட் பண்ணிக்கோங்க. மூணு இது தேவைப்படும். இதில் நாடாவும் இப்போ இந்த இதில் இன்னொரு கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். பிரலுக்கு அப்போ கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இது. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து தனியாக வச்சிடலாம். அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டும் அந்த இதுவும் வந்து சிக்ஸும் வந்து அதில் அந்த கரப்பகுதி அதான் நேயர் பீஸு அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மடித்து தச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து அந்த சைடு ஓப்பனுக்கு கையை மடிச்சுட்டு போடலைங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த பீஸ் ஜாயின் பண்ணவும் எந்த வித குழப்பமும் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டோ செகண்டோ நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ மூணாவது பீஸ் நம்ம வந்து நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணி எழுதியிருக்கோம், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று ரெண்டு மூணு முடிச்சாச்சு. இப்போ இது நாலாவது பார்ட் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இது அஞ்சாவது பாட்டு. அஞ்சாவது பாட்டு வந்து பெருசு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் மூணு சைடு வரும்போது சின்னது பெருசு சின்னது, பின்னாலேயும் சின்னது பெருசு சின்னது. இன்ஸ்கர்ட் வந்து உங்களோட இன்ஸ்கர்ட்டை வந்து அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அந்த பெரிய பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் கனெக்ட் பண்ணி எயிட் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது அதை கனெக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா சிக்ஸ் பாட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டிங்லாம் எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடில் நான் மற்ற இன்ஸ்கர்ட்லாம் வந்து முதல்ல சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு தான் அந்த சைடு ஓப்பன் தைச்சிட்டு தான் தைச்சேன். ஃபஸ்ட்டு தைச்சிட்டு தைங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஒவ்வொரு பீஸ் இதுவும். இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் மறைச்சி தைச்சுக்கோங்க. இப்போது இது கீழடியில் பிரில்லுக்கு நம்ம தைச்சிக்கலாம். பிரில்லுக்கு வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இப்போது அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக பிரில்லு வைக்கிறோம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், எப்படினாலும் வைக்கலாம். ரொம்பவும் நெருக்கி வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, அதை கால் வந்து உரசும். உரசும் போது அது என்ன ஆகுனா அது வந்து சொல்லவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த ஹைட்டுக்கு வச்சு தான் ஆகணும். அதனால் ரொம்ப கேப் விட்டு ஒரு ஒரு இன்ச்சு கேப் ஒன்றே கால் இன்ச்சு கேப் விட்டு குட்டி குட்டியாக நான் வச்சு பிரில் வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் பிரில் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க கா இஞ்சி அளவில். ஃபுல்லாக போட்டேன். அதை வந்து திருப்பி தைக்கும் போது எப்படின்னா மேல் நோக்கி வரணும், அந்த பிசர் வந்து மேலே வரணும், கீழே வந்து வரக்கூடாது இன்ஸ்கர்ட்டுக்கு. எப்போவுமே நீங்கள் எல்லா இன்ஸ்கர்ட்டையும் உங்கள்கிட்ட இருக்க இன்ஸ்கர்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதோட அந்த பிசர் வந்து மேலே தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது. இப்போது மேலே பட்டி ஜாயின் பண்ணலாம், கயிறுக்குள்ளே பட்டி ஜாயின் பண்ணலாம். நான் ஜாயின் பண்ணி கரெக்டாக நீங்கள் லென்த் அளவு எடுத்து லாஸ்ட்டில் எண்ட்லேயும் மடிச்சு தைக்கலாம். நான் வந்து இது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அதை மடிச்சு தைக்க போகிறேன். கீழே அடியில் கொடுத்து மேலே திருப்பணும், அப்போ தான் அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து அழகாக இருக்கும், அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். கீழே அடியில் இப்போ கொடுத்தாச்சு. நான் ஃபஸ்ட்டே நாடாவை கொடுத்து நான் மடித்து தைக்கிறேன், அப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு கூட நாடா கொடுத்துக்கலாம். கரெக்டாக ரெண்டு இன்ச்சு அளவில் நான் இப்போ மடித்து தைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகலமாக மடித்து தைக்கும் போது உங்களுக்கு சுருக்கு அந்த மாதிரி எதுவும் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி மடிச்சுக்கலாம், அப்போ வந்து சுருக்கங்கள் வந்து வராது. இப்போ டைரெக்டாக அப்படி மடிக்கும் போது வந்து சிலவங்களுக்கு சுருக்கம் வரும்.
இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக இன்ஸ்கர்ட் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன். கயிறு வந்து ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு கேப் போட்டுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது கேப் எவ்வளோ விடணும்னா, நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு அப்படி கேப் போட்டிருக்கேன். இப்போது இன்ஸ்கர்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அம்மலா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.